இந்துக்கும் முஸ்லீமுக்குமான ஒரு பெரிய போர் மாதிரி காமிச்சிருக்கீங்க. பட் ஆனா இப்போ வந்து அதே சிச்சுவேஷன் தான் இப்பயும் நடக்கிற மாதிரி தெரியுது. பட் இந்த நேரத்துல இந்த கதையை நீங்க சூஸ் பண்றதுக்கான காரணம் என்ன? ஏன்னா ஆல்ரெடி வந்து முஸ்லிம்ஸ்னா இவங்கதான் இப்படிதான் அப்படின்ற மாதிரி போர்ட்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க வெளியில. பட் இது வரும் பொழுது என்னவா காட்டும்? சார், இது எங்களுக்கு அப்படி தெரியல. இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 2 இயர்ஸாக இந்த படம் எடுத்துக்கிட்டு இருக்கோம். நம்ம வந்து இந்த லாங் ப்ராசஸ்ஸை போயிட்டு இருக்கு. இது அந்த மாதிரி நான் பார்க்கல. ஒரு நடந்த ஒரு ஹிஸ்ட்ரி, இது இப்படி நடந்திருக்கு, வர வந்து ஜெனரேஷனுக்கு பேர குழந்தைகளுக்கு எல்லாத்துக்குமே இப்படி தான் ஒரு விஷயம் வந்திருக்கு, இப்படி தான் நமக்கு வந்து அந்த இடத்துல வந்து சுதந்திரம் கிடைச்சிருக்குன்றது வந்து தெரிவிக்கணுன்ற ஒரு ஆசையோடு தான். ஏன்னா இவர் தாத்தா போராடி இருக்காரு, அவர் தாத்தா போராடி உயிர் இழந்திருக்காங்க. ஸோ இது எல்லாத்துக்குமே தெரியணும் ஒரு நல்ல எண்ணத்தோடு தான் இந்த படம் எடுத்துருக்கு. எல்லாத்தையும் ஸோ இந்த சிச்சுவேஷன் எல்லாத்தோட அவைலபிலிட்டி வந்து கேதர் பண்ண முடியல. ஒரு 10 டேஸ் முன்னாடி அப்படின்னு தான் இன்னும் கொஞ்சம் பெருசாகவே பண்ணியிருக்கலாம் எல்லாத்தோட. சார், இவர் கேட்ட கொஸ்டினோட தொடர்ச்சி தான் இருக்கு. இப்போ வந்து ராமர் கோயில் பிரச்சனை ஆச்சு, சரிங்களா? இப்போ இந்த படம் வந்து மக்களை வந்து எப்படி இம்பாக்ட் பண்ணணும், எப்படி பார்க்க வரும்? இல்லை சார், இப்போ இருக்கிற பிரச்சனைக்கு எனக்கு சம்பந்தம் இல்லைன்னு தெரியுது. ஏன் சார், என்னென்ன எடுத்துக்கணும்னே நீங்கள் வந்து ஃபுல்லாக முஸ்லீம் இந்துஸ் மட்டும் தான் பேசியிருக்கீங்க, சரிங்களா? முஸ்லீம்ஸ் வந்து இந்துஸ் ஃபுல்லாகவே வந்து கொலை பண்ணணும்னு காட்டியிருக்கீங்க. அதுக்கப்புறம் தான் நீங்கள் இந்துஸை வந்து காட்டியிருக்கீங்க. இது எப்படி வந்து தமிழ்நாட்டு மக்கள் ஏற்றுப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? இல்லை சார், இது நம்ம வந்து ஒரு ஒரு நம்ம யூவிச்சு எழுதினப்பட்ட கதை இல்லை சார். இது நடந்தப்பட்ட ஒரு ஹிஸ்ட்ரி. 15 ஆகஸ்ட் நம்ம இந்தியா முழுக்க ஒரு சுதந்திரம் கிடைக்கும் போது, பட் ஆனால் பர்டிகுலர் இந்த தெலுங்கானா, கர்நாடகா அண்ட் மகாராஷ்டிரா ஸ்டேட் மட்டும் 396 டேஸ் வந்து அவங்களுக்கு சுதந்திரம் வந்ததே தெரியப்படவில்லை. அது ஒரு தனி கண்ட்ரியாக மாத்திரத்தில் நடந்த ஒரு ஒரு முயற்சியை இப்போ அவர் தெரியப்படுத்திருக்காரு. அதே தெரிஞ்சுக்கணுன்ற ஒரு ஒரு எண்ணத்தோடு தான் தவிர்த்து மற்றபடி இந்த ஒரு